வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி மனசை எப்படி கட்டுப்படுத்துறது ஸ்டேஜ்லேருந்து எப்படி வந்து ரிலீவ் ஆகுது அப்படின்ற பற்றின புத்தகத்தை வந்து பார்க்க போகிறோம் எம் கே குப்தா அவர்களால் எழுதப்பட்டு தமிழில் வந்து சூரியமூர்த்தி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகத்தை வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இந்த புக்கில் மொத்தம் அஞ்சு சாப்டர் இருக்குது அஞ்சு சாப்டர் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மனசுனா என்ன மனசை எப்படி உருவகப்படுத்துகிறோம் அதில் எண்ணங்கள் எப்படி உருவாகுது அது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரீசனா இருக்கு அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸ்பிளேஷனா இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் அப்படின்னு தொழிலாளி தான் அப்படின்னு சொல்றாங்க தொழிலாளியா ஒவ்வொருத்தருக்கும் தொழிலாளி இருக்காங்களா அப்படி யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட மனசு தான் நம்ம எல்லாத்துக்குமான தொழிலாளி ஆக்சுவலாக மனசு நமக்கு உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆனால் மனசு சொல்கிறபடியெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு அது நமக்கு முதலாளியாகவும் அதுக்கு என்ன சந்தோஷமாகவும் இருக்குதோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு நமக்கு என்ன ஆக்சுவலாக வேணுமோ இல்லை லைஃபுக்கு எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேணுமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சிற்றின்பம் சொல்லுவோம் இல்லைங்களா மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமற்ற விஷயங்களில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை வந்து எஃபர்ட் அங்கே போடுறது இந்த மாதிரிலாம் செயல்படுத்துறதுக்கு மனசு தான் காரணம் ஸோ மனசை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டால் அதை நீங்கள் ரெகுலேட் பண்ணிட்டா நீங்கள் மனசுக்கு முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விலைகள் இயல்பாக நடக்கும் மனசை காட்டாரோட வந்து ஒப்பிடுறாரு காட்டார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மழை பெஞ்சால் மலைகள்லேருந்து இல்லை காடுகள்லேருந்து தண்ணி அங்கங்கே வர இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக ஓட செய்யும் ஸோ காட்டாருக்கு முதல் விஷயம் ஒரு ப்ராப்பரான சேனல் கிடையாது எந்தெந்த பக்கத்தில் கேப் இருக்கும் எங்கெங்கெல்லாம் அதனோட மொத்தமாக சேர்த்து அங்கேருந்து அப்படியே ஒப்பேற்றி ஓடும் இல்லையா அப்படி பண்ணுறது தான் மனசோட வந்து காட்டாராக வந்து ஒப்பிடுறாரு வேரஸ் நம்மளோட மனசை வந்து தேக்கி வைக்கப்பட்ட ஒரு டேமாக ஒரு அணைக்கட்டு மாதிரி நம்ம மனசை வந்து உருவப்படுத்தினா அதன் மூலமாக நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் அதன் மூலமாக வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் இருக்காவோ விவசாயத்துக்கு வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம மனசை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை மனசை வச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதுதான் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு சாப்டர் மூலமாக நாம் கேட்க போகிறோம் சரி அப்போ மனசும் மூளை ஒன்று அப்படி சொல்லி கேட்டால் மனசும் மூளை வேறு வேறு மூளை அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் சரிங்களா ஃபிசிக்கல்னால் தலையில் அது ப்ராப்பரான ஒரு இடத்துல இருக்குது ஆனால் மனசு அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் கிடையாது ஆனால் அது எப்படி செயல்படுது அப்படின்னா அதை தான் நாம இந்த அடுத்தடுத்து வர செஷனில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சிந்தனைகள் இருக்குது இல்லைங்களா தான் சிந்தனைகள் தோன்றது அப்படின்னா லிம்பிக் லோப் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்தால் சிந்தனைகள் தோன்றுது அப்படின்னு லிம்பிக் லோப் இருக்கான்னு சொல்லிக்க இருக்காது ஏன்னா சிந்தனைன்றது அங்கேருந்து இருந்து தொடங்குது மனசும் உடம்பும் ஆக்ட் அண்ட் ரியாக்ட் அப்படின்ற முறையில தான் இயங்குதுன்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு நல்ல உடற்பயிற்சி சேர ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனால இல்ல வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிற ஒருத்தரால் ரெகுலராக ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணிக்க முடியும் எப்போ தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நம்மளோட உடம்பை கட்டுப்படுத்துறது மூலமாக இல்லை உடம்பை வந்து என்ன பண்ணுன்ற ஒரு டிசிப்ளின் பண்ணுறது மூலமாக மனசையும் வந்து ரெகுலேட் பண்ணிக்க முடியும் அதேமாதிரி மனசை வந்து இதுதான் செய்யணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணுன்ற ஆட்டோமேஷன் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வைக்க முடியும் அதே மாதிரி நமக்கு வேண்டிய சக்ஸஸ்களையும் இதை டேப் பண்ணுறது மூலமாக மற்றது எல்லா விஷயங்களும் சக்ஸஸாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது மனசை பற்றி சொல்லும்போது இந்த புத்தகத்தில் விளக்கமாக சொல்கிறாங்க மனசை மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க என்னென்னா கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படி தமிழ் என்ன சொல்கிறாங்க நினைவு மனம் ஆழ்மனம் அதீத மனம் சொல்கிறாங்க இப்போ நம்ம நினைவு மணம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா அதை டேமேஜ் பண்ணாமல் அதுக்கு ஒப்பைத்து ஒப்பேத்து செயல்படுறது வந்து நினைவு படம் அதாவது ஃபிசிக்கலாக நம்மளால் ரொம்ப தெளிவாக கான்சியஸாக யோசித்து இது எனக்கு தேவை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன் அங்கே நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் நான் வந்து ஒரு மேனேஜர் இவங்கள்டெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா நினைவு பணம் இதுக்கு வந்து பெரிய லாஜிக்கோ இதெல்லாம் தெரியும் அப்பப்போ என்ன தோணுதோ அது நம்ம செயல்படுத்தி போயிட்டே இருப்போம் இது வந்து நினைவு மனம் ஸோ நினைவு மனன்றது ப்ரெசன்ட் லைஃப் நமக்கு வந்து இமேஜுக்காக செயல்படுற அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கான்சியஸ் மைண்ட்றது என்ன அப்படின்னா நாம் பார்த்து கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை ஃபீல் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரித்து ஒரு டேட்டா பேஸாக கிரியேட் பண்ணிக்கிது சரிங்களா இப்போ என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை வந்து ஒரு காதலியோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு வாசத்தை நம்ம வந்து நுகர்றதன் மூலமாவோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்கறதன் மூலமாகவோ இல்லை ஒரு இடத்துக்கு போகிறது மூலமோ நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இல்லைங்களா இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஹிப்னாட்டிசம் அப்படிலாம் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக என்னென்னலாம் மனசுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வந்து நமக்குள்ள என்னென்னலாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் தான் பார்க்குறாங்க ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்றது என்ன அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதை ஹிஸ்ட்ரியாக உங்களுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு இப்போது இப்போ நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் செயல்படுத்தணும் இல்லை ஒரு மனிதன் பார்த்தோன்னா டக்குனு வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் வருது அப்படின்னா அவனை அந்த மாதிரியான ஒரு ஆட்களை நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக நடந்திருக்கும் ஸோ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ என்ன மாதிரி விஷயங்களை உங்களை ஆள் மனசுக்குள்ள கொடுக்குறீங்களோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அது வந்து ஒரு குழந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கும் அதீத மனம் அதாவது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு வெள்ள பேப்பராக வச்சல இல்லை வேண்டாம் ஒரு குளமாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் குளம் அப்படின்றது மேலே இருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணிக்கு மேலே இருக்க இலைகள் இல்லை வந்து வாசனையான பூக்கள் பூக்கள் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நினைவு பண்ணும் அதாவது இப்போ இருக்கிற கான்சியஸ் மைண்ட் அதுக்கு தண்ணிக்கு கீழே இருக்க லேயர் இருக்குது இல்லைங்களா செகண்ட் லேயர் அது சேரா இல்லை சகதியா இல்லை வந்து தண்ணி சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு கீழே தரையோட தரையாக இருக்குது இல்லைங்களா குளத்துக்கு மூணாவதுல இருக்குது லாஸ்ட்டாக இருக்கிற இடம் தான் வந்து சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கமோ அதை எடுத்து கொண்டு போய் இந்த யூனிவர்ஸலோடு கனெக்ட் பண்ணும் இந்த சமுதாயத்தோட கனெக்ட் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவான விஷயங்கள் எனர்ஜியான விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அது அதுக்கு கீழே இருக்க சூப்பர் கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணும் அதுதான் நம்ம ஆட்டோமேட்டட் மைண்ட் செட் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம்னா பஸ்ஸில் தூங்கிட்டே இருப்போம் ஆனால் கரெக்டாக நம்ம ஊருக்கு போகும்போது முழிப்பு வரும் இல்லையா இல்லை நாம் ஏதோ ஒரு பாடல் கேட்குன்னு நினச்சி யோசிச்சிட்டு இருப்போம் ஏதோ ஒரு இடத்துல பாடல் கேட்கும் இதெல்லாம் எது சொல்கிறாங்கன்னா சூப்பர் கான்சியஸ் மைண்டோட ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அடிப்படையில் சூப்பர் கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும் அது இந்த உலகத்துலேருந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் மூணாவது ஸ்டேஜ் ஸோ இப்போ வந்து நம்ம மனசை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து என்னன்னா மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம் ஸோ கட்டுப்படுத்துறதை தாண்டி நெறிமுறைப்படுத்தலாம் இல்லை வந்து வழிமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா இது வரைக்கும் மனசு அப்படின்றது என்ன அதனோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து மனசை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் ஸோ கட்டுப்படுத்துறதை தாண்டி எப்படி வழிமுறைப்படுத்திக்கலாம் எப்படி நெறிமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னா உடல் சார்ந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க செகண்ட் வந்து மனம் சார்ந்து மூணாவது சொல்கிறது வந்து ஆன்மீகம் சார்ந்து ஸோ ஃபஸ்ட்டு உடல் சார்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா உடற்பயிற்சி ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்கள் உடலுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஸ்டேஜ் வச்சுக்கோங்க எப்பவுமே இத்தனை இந்த வெயிட் அப்படின்னா இந்த வெயிட்டை சஸ்டெயின் பண்ணுங்கள் இல்லை இந்த ஒரு பாடி டெம்பரேச்சர் இல்லை இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அது எல்லா காலகட்டத்திலும் வெயிடெயின் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஸ்டே இருக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ் வச்சுருப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து உடல் ரீதியாக வந்து இழச்சிட்டாங்கனாலோ இல்லை வந்து ரொம்ப வெயிட் ஏறிட்டாங்கனாலோ அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியா இருக்கும் ரொம்ப நல்லா வச்சுங்களேன் நார்மலாக வந்து ஒரு 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 மாட்டோடையோ இல்லை வந்து ஒரு வண்டியோடய நூறு கிலோ தான் இழுக்க முடியும் அப்படின்னா நூறு கிலோ தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அதை ஒரு நூற்றம்பது கிலோ வெயிட் ஏற்றும் போது அதனோட ஃபங்க்ஷன் குறைய இல்லைங்களா அதுதான் நம்ம மனசுக்கும் நம்ம சிந்தனைகளுக்கும் அப்படி அடிப்படையாக சொல்கிறாங்க ஸோ மனசை வந்து ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறதுக்கு அடிப்படை உங்களோட உடற்பயிற்சிகள் மூலமாக மனசையும் பாசிட்டிவாக வச்சுக்க முடியும் செகண்ட் என்ன சொல்கிறேன்னா மூச்சு பழக்க வழக்கங்கள் இது நம்ம எல்லா சித்தர்களையும் சரி எல்லா ப்ராக்டிசஸ்லையும் சொல்கிறாங்க இது நம்ம வந்து ஆன்மீகமாக முழுக்க முழுக்க சொல்லாமல் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ப்ரீத்திங் ரெகுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம ஆக்சிஜன் பாசிட்டிவாக நிறைய எடுக்கிறது மூலமாக நம்மளோட கம்ப்ளீட் ரெட் ப்ளஸ் செல்ஸ் ஒயிட் செல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது சொல்கிறது மூச்சு பயிற்சிகள் மூணாவது உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ இருக்கிற ஜங்க் ஃபுட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளோட சிந்தனைகள் வந்து குறையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் வந்து அது வந்து மாமிசங்கள் சாப்பிட்றதா இருக்கலாம் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றதா இருக்கலாம் நீங்கள் அது எந்த காலகட்டத்தில் எடுக்கிறீங்க அது உடலுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் இந்த வீடியோ விளக்கம் உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்